வணக்கம். மருந்தியல் அறிவோம் உலகில் வரிசை தங்களை அன்புடன் வருகிறது. நான் சஜாத். இன்றைக்கி நம்ம ஒரு டேப்லெட் பற்றி பார்க்க போகிறோம். என்ன டேப்லெட் அப்படின்னா மாண்டிகோப் டேப்லெட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாண்டிகோப் டேப்லெட்ஸ் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க, இந்த மாண்டிகோப் டேப்லெட்ஸ் சாப்பிட்றாங்க எதுவும் சைட் எஃபெக்ட் வருமா, இந்த மாண்டிகோப் டேப்லெட்ஸ் யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாண்டிகோப் டேப்லெட்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நான் சொல்லலான்ருக்கேன். இந்த மாண்டிகோப் டேப்லெட்ஸ் பற்றின ஃபுல் வீடியோஸ், அதாவது இந்த மாண்டிகோப் டேப்லெட்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸ் எப்படி நான் கடைசி வரைக்கும் பார்க்கணும். அதனால் இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாண்டிகோப் டேப்லெட்ஸில் என்னென்ன மருந்துகள் இருக்குது அப்படின்னா மாண்டிலுகோஸ்ட் அப்படிங்கிற ஒரு மருந்தும் லீவோசிட்ரசின் அப்படிங்கிற மருந்தும் இருக்குது. அதாவது ரெண்டு வகையான மருந்துகள் இருக்குது. இந்த மாண்டிலுகோஸ் அண்ட் லீவோசிட்ரசின் இரண்டு மருந்துகளும் நம்ம உடம்புல போய் எப்படி வேலையை செய்யுது, இது வந்து எதுக்காக பரிந்துரைக்காங்க பார்த்துட்டு இல்லையா. இந்த மாண்டிகோப் டேப்லெட்ஸ் வந்து எதுக்காக பரிந்துரைக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்க அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வந்து ரன்னிங் நோஸு தொண்டெல்லாம் பார்த்திங்கன்னா வலிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனை போட்டுக்கிறதுக்காகவும் இந்த அலர்ஜிகளை போக்குறதுக்காகவும் இதை வந்து பரிந்துரைக்காங்க. இந்த மருந்துகள் எப்படி நம்ம உடம்புல போய் வேலை செய்யுது அப்படின்னா, மாண்டிலுகோஸ்ட் அப்படிங்கிற மருந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாண்டிலுகோஸ்ட்ங்கிற மருந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து நமக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்க இன்ஃபெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கிது. அந்த இன்ஃபெக்ஷன் எப்படி குறைக்கிது அப்படின்னா வந்து நமக்கு இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபெக்டிவ்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இன்ஃபெக்டிவ்ஸ் ஏஜென்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷனை குறைக்கிது. அதுக்கப்புறம் இந்த லீவோசிட்ரசின் அப்படிங்கிற மருந்து என்ன செய்யுது அப்படின்னா, இது குளுக்கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணுது. அதை பிளாக் பண்ணுறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, இதை வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அலர்ஜிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜிலாம் ஏற்பட்டிருந்தா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோஸில் தொண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெல்லிங் வீக்கங்கள்லாம் இருக்கும், அதை வந்து பிளாக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த ஸ்வெல்லிங் வீக்கங்கள் எல்லாத்தையும் குறைச்சிருது. அப்படி இந்த ரெண்டு மருந்துகளும் சேர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்க இன்ஃபெக்ஷனை வந்து இது குறைக்குது, இல்லாட்டினா அந்த இன்ஃபெக்ஷனாக போக்குது. இப்படி தான் அந்த மருந்து உடம்புல போய் வேலை செய்யுது. இந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனால எதிர உங்களுக்கு பக்க விளைவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு தொண்டை வந்து அதிகமாக வறண்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உங்களுக்கு மயக்கம் வர வாய்ப்பு இருக்குது, வாந்தி வர வாய்ப்பு இருக்குது, டயரியா வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சில பக்க விளைவுகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் சில பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மருந்தை எல்லாருமே எடுத்துக்கலாமா அப்படின்னா, இந்த மருந்தை வந்து சிறுநீரக நோயாளிகள் கல்லீரல் நோயாளிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு எடுத்துக்கோங்க. அதாவது டாக்டரோட பரிந்துரை செஞ்சுக்கிட்டு எடுத்துக்க வேணாம்னு சொல்ல, டாக்டர்கிட்ட கொஞ்சம் பரிந்துரை செஞ்சுட்டு டாக்டர் ஓகே இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறமா அந்த மருந்தை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாலூட்டும் தாய்மார்களும் ப்ரெக்னென்ட் லேடிஸும் கொஞ்சம் அவங்களும் எச்சரிக்கை எடுத்துங்க. அப்புறமா வந்து மது இருந்துட்டு இந்த சாப்பிடாதீங்க. டிரைவிங் பண்ணும்போதும் மேக்ஸிமம் இதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. என் மருந்தை நீங்கள் யாராவது எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அதிகமான நாள் வந்து எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் எதுவும் சரியாயிடுச்சுன்னா நீங்கள் உடனே இந்த மருந்தை ஸ்டாப் பண்ணிடலாம். அதை வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு தடவை நீங்கள் அப்புறமா ஸ்டாப் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஆனால் அந்த மருந்து வந்து நீங்கள் கண்டினியூஸ் எடுக்கணும்னு தேவையில்லை. அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது மட்டும் எடுத்தால் போதும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஃபெக்ஷன் சரியாக சரியாக போக நீங்களும் இந்த மருந்தை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த மருந்து பற்றின போதுமான தகவல்களும் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த லீவோசிட்ரசின்ங்கிற இது வந்து இப்போனா அந்த சிட்ரசின் இருக்குது பார்த்தீங்களா, சிட்ரசின் சொல்கிற நார்மல் இருக்கும். அந்த சிட்ரசினோட இன்னொரு டெரிவேட்டிவ் தான். அந்த சிட்ரசினோட இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். லீவோ அப்படின்னா வந்து ஒன் சைடாக வந்து ஆக்ட் பண்ணுறது, லீவோ டெக்ஸோன்னு சொல்கிற ரெண்டு சைடு இருக்கும். அந்த லீவோ டெக்ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் வந்து ஒரு மெடிசன் கிரியேட் பண்ண முடியும். இது வந்து லீவோ சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதோட ஆக்ஷன் அதிகமாக இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு சைடில் மட்டும் ஆக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஆக்ஷன் அதிகமாக பண்ணி உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷனை போக்குறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த லீவோ சிட்ரசின்கிற மருந்து. இந்த மருந்தை வந்து மேக்ஸிமம் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிட்ரசின் வந்து நார்மல்னால் அந்த சிட்ரசினுக்கு அடுத்து சுப்பீரியர் மாதிரி இது. அதனால் வந்து சிட்ரசின் நீங்கள் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி அலர்ஜிஸ் அப்படி எடுத்துக்கலாம். நிறைய பேர் இந்த அரிப்புக்கெலாம் கூட வந்து சிட்ரசின் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சிட்ரசின் சாப்பிட்றவங்க கூட இந்த லீவோ சிட்ரசின் சாப்பிட்லாம். அந்த லீவோ சிட்ரசின் சாப்பிட்டிங்கன்னா இது வந்து அதை விட ரொம்ப எஃபெக்டிவாக உங்களுக்கு இருக்கும். அதனால் மேக்ஸிமம் லீவோ சிட்ரசின் வேணும்னா டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அதை வந்து நீங்கள் நாம எடுத்துக்கலாம். அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து இந்த மருந்தை பற்றின போதுமான தகவல்கள் கிடச்சிருச்சு, இந்த மருந்தை பற்றின ஒரு நல்ல புரிதல் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா அந்த வீடியோ டிஸ்லைக் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு மருந்து சம்மந்தமான தகவல்கள் வேறு எதுவும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக
கமெண்ட் பண்ணலாம், நான் அதுக்கு பதிலளிக்க நான் இருக்கேன். இல்லை நம்ம மருந்து சம்மந்தமான நம்ம பேசின சம்மந்தமான எதுவும் குறைகள் இருந்தாலோ இல்லை தப்பாக நாங்கள் சொல்லியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். சரியா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், பதிலாக பெல் ஐக்கானும் மறந்தாமல் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நல்லா, பை பை, சி யூ சோன்.